ஃபுல் ஆன் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு திரைப்பட பாடலாசிரியராக ஏற்கனவே அறிமுகமான நான் முதல் முறையாக ஒரு இயக்குனராக ஒரு தயாரிப்பாளராக இந்த ஸ்ட்ராபெரி திரைப்படத்தின் மூலமாக உங்கள் முன்னால் நின்றுட்டுருக்கேன். ஸ்ட்ராபெரி திரைப்படத்தை பற்றி சொல்லணும்னா, இது வந்து இன்றைக்கி வெளிவந்து கொண்டிருக்கிற ஒரு த்ரில்லர் காமெடி வரிசையில் வர ஒரு படம். ஸ்ட்ராபெரி வந்து ஒரு அழகான ஒரு பேய் படம். அந்த பேய் படம் ஒரு காமெடி படம் அப்படிங்கிற வட்டத்தையெல்லாம் தாண்டி இந்த படத்துக்குள்ளே ஒரு சமூக பதிவை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் இயக்குனராக பரிணமித்ததற்கான மிக முக்கியமான முதல் காரணம். ஸோ அப்படி ஒரு விஷயத்தையும் இந்த திரைப்படம் தாங்கியிருக்கு. இந்த திரைப்படத்தினுடைய ஒரு உண்மையான ஹீரோ அப்படின்னா இதனுடைய சிஜி காட்சி. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடங்களுக்கு மேலே இந்த திரைப்படத்தில் சிஜி காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. ஸோ அந்த முதல் படம் இயக்கத்தில் அந்த ஒரு தொழில்நுட்ப ரீதியான சவால்களை சந்திக்கிறது தான் பெரிய சிரமமாக இருந்தது. ஆனால் அதை வந்து எனக்கு ரொம்ப இலகுவாக செய்கிறதுக்கு கை கொடுத்தது இந்த படத்தில் அமைஞ்ச சீனியர் நடிகர்களுடைய துணையும் அவங்களுடைய உதவியும் தான். படத்தில் வந்து சமுத்திரக்கனி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பெரிய கதாபாத்திரம் பண்ணியிருக்கார். அவருடைய கதாபாத்திரம் அந்த கதையை சொன்ன உடனே அவருக்கு இந்த திரைப்படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்திய ஒரு அழகான கதாபாத்திரம். ரொம்ப அருமையாக அதை வந்து அவர் பண்ணி முடிச்சிருக்கார். ஸோ இந்த சமுத்திரக்கனி, அதே மாதிரி தேவயானி அவங்களுடைய கதாபாத்திரம் ரொம்ப அற்புதமானது. ஜோ மல்லூரி ஒரு நல்ல ஒரு பெரிய வில்லன் கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கார். நகைச்சுவையை பொறுத்த வரைக்கும் இமான் அண்ணாச்சி, மயில்சாமி, ரோபோ சங்கர் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு அருமையான கூட்டணி இந்த திரைப்படத்துக்கு எங்களுக்கு கிடச்சிது. அதே மாதிரி டெக்னீஷியன் வரிசையில் பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் தாஜ்னூர் அவருடைய இசை ஒரு பெரிய பலம். ஏற்கனவே நிறைய படங்களுக்கு அவர் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு பண்ணினதில் கிட்டத்தட்ட நாங்கள் கம்போசிங் டைம் மட்டும் ஒரு 1.5 வருஷம் எடுத்துக்கிட்டோம். அதில் 5 பாடல்கள் உருவாச்சு. அதில் வந்து நடிகர் சித்தார்த் ஒரு நல்ல தீம் சாங் பாடி கொடுத்தார். இசையமைப்பாளர் டி இமான் ஒரு பாடல் பாடியிருக்காரு. நம்முடைய ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஒரு அருமையான பாடல் பாடி கொடுத்தார். தேசிய விருது பெற்ற உத்தாரா ஒரு அற்புதமான பாடலை இந்த படத்தில் பாடியிருக்காங்க. அப்படி பாடல்கள் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. படமும் அது மாதிரி தான், ஒரு நல்ல ஜனரஞ்சத்துவத்தோட ஒரு நகைச்சுவை கலந்த, அதே சமயத்தில் ஒரு நல்ல சொசைட்டிக்கு தேவையான ஒரு மெசேஜோட இந்த திரைப்படத்தை உருவாகி முடிச்சிருக்கு. விரைவில் இசை வெளியீடு நடக்கவிருக்கு, அதை தொடர்ந்து படமும் வெளிவரும். கண்டிப்பாக எனக்கு தொடர்ந்து பாடல்களில் வெற்றிகளை கொடுத்துட்டு இருக்கின்றீங்க. ஒரு பெரிய முயற்சியாக இந்த இயக்குகின்ற முயற்சியை நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதுலேயும் ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி.